திராவிடம்ங்கிறதும் ஆரியம்ங்கிறதும் என்ன பொறுத்தது அப்படின்னா கருவறைக்குள்ள ஐயர் தான் போகணும்னு சொல்லி சொல்லுது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, திராவிடங்கிற கோட்பாட்டில் என்ன சொன்னாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னாங்க. இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டாங்க, ஜீவோல இருக்கு. ஆனால் ஐயரை தவிர மற்ற அர்ச்சகர்கள் கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அர்த்த மண்டபத்தை தாண்டி கற்பகரை போடுங்க, ஐயர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோ பெரிய ரவுடியில் அவங்க அதை பண்ண முடியல. பேர் தான் திராவிடம், ஆனால் உள்ளே இருக்கிறதுல ஆரிய சித்தாந்தம் தான். அதாவது வந்து செந்தில் அண்ணன் ஒரு படத்தில் வந்து காமெடி பண்ணுவார்ல, மாப்பிள்ள அவர் தாங்க ஆனால் போட்டிருக்கிற சட்டை எங்களுதுங்கிற மாதிரி, பேர் திராவிட தாங்க ஆனால் உள்ளே இருக்கிறதுல ஆரிய கோட்பாடு தான். மார்ச் 8 உலக பெண்கள் நாள் வந்தது. அந்த நாளை முன்னோட்டி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜனவரி 8 ஒரு நிறைய பெண்களை, கிட்டத்தட்ட 45 பெண்களை வந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அவர்களுக்கான ஒரு புத்துணர்வு நிகழ்வாக இந்த கருத்தரங்க நிகழ்வு நடந்திருக்கு. அதுவும் போக மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் கனிமொழி அக்கா மட்டும்தான் இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள் தான் மகளிர் பாசறையோட தலைவராக இருப்பாங்க. அதிமுகன்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க அந்த கட்சி இப்போ இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம தேடி பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய ரத்த சொந்தம் கிடையாது. கருத்தியலால் களத்தில் யார் யார் தொடர்ச்சியாக நிற்கிறாங்களோ அவங்கள வந்து மகளிர் பாசறைக்கான பொறுப்பாளர்களாக போட்டுக்கிறாங்க. அவர்களுக்கான நிகழ்வாக தான் நான் இது நடந்தது. புதிதாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தமிழ் என்றும் புதிது தான், ஏன்னா கருத்துக்கள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வர்றது தான். என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் அவங்க சிந்திக்கிற பாணி கொஞ்சம், ஏன்னா இப்போ காலியமாக்காக நம்ம 2019 பார்த்ததுக்கும் 2022 பார்த்ததுக்கும் அவங்க ஹவுஷி எவால்வ்டு அப்படின்னு இருக்குது. அனீஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அவள் எப்படி எதிர்கொள்கிறா அப்படிங்கிறது, அது ஒரு புதிய விஷயமாக இருந்தது. நாச்சியால் சுகந்தி அக்கா பொதுவாக இந்த திராவிடத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள் நல்லா இருந்தது. எல்லாம் நான் 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ளும் போது நான் ஜெர்மனியில் இருந்தேன். அப்போ வந்து அண்ணங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம், கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கண்டன் தான் பேசுவாங்க. அந்த ஊர் பேர் மட்டும் தான் மாறி இருக்கும், சென்னையா கன்னியாகுமரியா மதுரையா சேலமானுங்க தான் மாறி இருக்கும், மற்றபடி கண்டென்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அந்த தொகுதியில் தற்சார்பாக இருக்கிறதுக்கான என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை நான் எப்படி மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ அண்ணனை வந்து ரொம்ப ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தாங்க. அப்புறம் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் வரும்போது நாங்கள் அங்கே ஜெர்மனியில் பேடன் உட்டன்பர்க்குங்கிற ஒரு மாகாணம் அது, அந்த மாகாணத்துடைய தலைநகர் ஸ்டுட்கார்ட்டில் வந்து போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதுக்கப்புறம் இப்போ முழுசாக நம்ம சீமான் அண்ணன் அவர்களுடைய காணொலிகள் முழுக்க கேட்கும்போது இது வந்து இன்னும் வந்து பொலிட்டிக்ஸ்லாம் வந்து நம்ம தள்ளி நிற்கக்கூடாது, அரசியல் களத்துக்கு பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால. இல்லை, இப்போ முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை மேடையில் பேசுறதுக்கே அனுமதிக்க மாட்டார். ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் என்னை விடவே மாட்டாங்க. என்னுடைய தமிழ் ஆசிரியெல்லாம் நான் வரேனான்னு கேட்பாங்க, நான் காம்படிஷனில் இருந்தால் தான் அன்றைக்கி காம்படிஷன் நடக்கும், நான் வரல அப்படின்னா நான் நாளைக்கு காம்படிஷன் வச்சுக்கிறேன், நீ நாளைக்கு தயார் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆன் தி ஸ்பாட் தான் இருக்கும் எப்போவுமே, அதனால் நீ நாளைக்கு தயாராகி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அப்போ பரிசு பெற்று போகும்போது வந்து அந்த பரிசை கொண்டு போகிறது தான் சரி ஓகே, அவங்க எதுவுமே எனக்கு திட்ட மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கட்சி மேடையில் திமுகவை ஆர் ஆசானனை கனிமொழி அக்காவை எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து பயம் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை சரின்னு நினைக்கிறேன். நம்ம பெண்கள் அரசியல் பேசல அப்படின்னா பெண்களுக்கான இழப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னை முடக்குவதில்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன என் குறித்தும் என் வாழ்க்கை குறித்தும் என் குழந்தைகள் குறித்தும் ஒரு பெரிய கவலை இருக்குது. என்னோடய பார்வையில் பெண்ணியம் ஃபெமினிசம் அப்படிங்கிறது, ஃபெமினிசம்ங்கிறது வந்து ஒரு தனித்த துறையாக இருந்தது. இப்போ நாச்சியால் சுமந்தி அக்கா சொன்னாங்களே ஃபெமினிசம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு மேற்கத்திய சித்தாந்த முறை, ஃபெமினிசம்ங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியத்தில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணுக்கு பெண் சமந்தான், ஆண்களும் களத்தில் போய் வேலை செய்வாங்க பெண்களும் களத்தில் போய் வேலை செய்வாங்க, விவசாய பொருளாதாரமாக இருக்கிற வரைக்கும் ஆணும் பெண்ணும் இங்கே சமந்தானே,
அப்போ நம்ம பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வந்து சரிக்கு சரியாக தான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் இந்த திராவிட கருத்து உருவாக்கங்கள்லாம் வரும்போது, ஆரிய கருத்து உருவாக்கம் ரொம்ப வீரியமாக வரும்போது தான் வந்து பெண் இப்படி தான் இருக்கணும், பெண் வந்து பூ வச்சிக்கணும், பொட்டு வச்சிக்கணும், இப்படி தான் சேலை கட்டணும், டெய்லி வந்து வாசு தெளிக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து வந்தது இதுதான். இல்லை இல்லை, அது அவங்களுடைய கோட்பாடுகள் என்னவாக இருந்தது, அவங்களோட திரை மொழி என்னவாக இருந்தது, ஒரு பெண் எப்படி போற்றப்பட்டா, பெண்ணுக்கான ஒரு உதாரண பெண்ணாக யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இல்லையா. ஆனால் பொதுவாக நம்ம வாழ்வியல் முறையில் ஆணும் பெண்ணும் சமமாக தான் இருந்தாங்க, ஆணும் பெண்ணும் களத்தில் வந்து சம உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்ங்கிறது வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன், அதில் வந்து நான் ஆண் அப்படிங்கிறதுனால யாரும் வந்து குறுக்கிட முடியாது. நீங்கள் ஆண் அப்படின்னு சொல்லி குறுக்கிடுறீங்க, அதை தடை செய்கிறீங்க அப்படின்னா, நான் அதை பெண் என்பதற்காகவே நான் எதிர்ப்பேன். அந்த மாதிரி திராவிடங்கிறதும் ஆரியங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்ம செந்தில் வந்து ஆமாம், இப்போ ஆரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கருவறைக்குள்ளே ஐயர் தான் போகணும்னு சொல்லி சொல்லுது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, திராவிடங்கிற கோட்பாட்டில் என்ன சொன்னாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னாங்க. இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டாங்க, ஜீவோல இருக்குது. ஆனால் ஐயரை தவிர மற்ற அர்ச்சகர்கள் கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அர்த்த மண்டபத்தை தாண்டி கற்பகரத்துக்குள்ளே போக முடியுதா? இல்லை. ஆமாம், பிரச்சனைகள் வருது இல்லை, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இவங்க தானே. அந்த மாற்று ஐயரை தாண்டி ஐயரை தவிர்த்து இருக்கக்கூடிய அர்ச்சகர்களையும் உள்ளே அனுப்புங்க, உள்ளே அனுப்பி அவன் சாமியை தொட்டு பூஜை பண்ணி அர்ச்சனை தட்டு காமிச்சு ஆராதனை பண்ணட்டுமே, அதுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு போடுங்க. ஐயர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோ பெரிய ரவுடி இல்லை அவங்க, அதை பண்ண முடியல. பேர் தான் திராவிடம், ஆனால் உள்ளே இருக்கிறதுலாம் ஆரிய சித்தாந்தம் தான். அதாவது வந்து செந்திலன் ஒரு படத்தில் வந்து காமெடி பண்ணுவார்ல, மாப்பிள்ளை வருதாங்க ஆனால் போட்டிருக்கிற சட்டை எங்களுதுங்கிற மாதிரி, பேர் திராவிட தாங்க ஆனால் உள்ளே இருக்கிறதுலாம் ஆரிய கோட்பாடு தான். என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு கார்த்திகாவோட வெற்றி கிடையாது, ஒரு இனத்தோட வெற்றி தான். வெற்றிங்கிறது வந்து நம்ம தேர்தல் வெற்றியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாலும், பெண்கள் வந்து எப்படி தலைவருடைய காலத்தில் ஈழத்தில் பெண்கள் வந்து எப்படி தனித்து தைரியமாக வெளியில் நடமாட ஆரம்பித்தாங்களோ, ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்து காலையில் வேலைக்கு போகணும், பெண்கள் குறிப்பாக மாணவிகள் வந்து பாலியல் தொந்தரவுகள் இல்லாமல் நல்லா படிக்கணும், அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய நல்லா படித்தவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் அந்த திராவிடம் சொல்லுது. வெளிநாட்டில் வேலை பார்த்தது பார்க்க வச்சதே திராவிடம் தான் அப்படின்ட்டு. அது இல்லை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்காங்களே, பிஇ படித்தவங்க, நம்ம டாக்டர் படித்தவங்க, இது இவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஃபீல்டாக, ஒரு களமாக, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே அந்த பொருளாதாரம் வந்து சூழலியல் சார்ந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு பொருளாதாரமாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் வந்து வெற்றியே.